நெல்லை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் வனத்துறை உதவியுடன் பாபநாசம் மலைப்பகுதியில் விளையும் பொருட்களை மலை வாழ் மக்கள் விற்பனை செய்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் பாபநாசம் மலைப்பகுதியில் வசிக்கும் இன மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் மலைப்பகுதியில் கிடைக்கக்கூடிய மருத்துவ குணம் மிகுந்த அபூர்வ உணவுப் பொருட்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் கிடைக்க செய்யவும் உழவர் சந்தையில் மலைப்பகுதி விளைபொருட்களை சந்தைப்படுத்த நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு உத்தரவுபடி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாபநாசம் மலைப்பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்கள் எவ்வித ரசாயன கலப்படமின்றி இயற்கை முறையில் விளைவிக்கும் பொருட்களை நெல்லை மகாராஜா நகர் உழவர் சந்தையில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கொண்டு வந்து விற்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மலைப்பகுதியில் விளையும் பழவகைகள் மிளகு, நெல்லிக்காய், நார்த்தங்காய், குடம்புளி, காந்தாரி மிளகாய், மலைத்தேன் உள்ளிட்ட 20 வகையான பொருட்களை கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர். இதற்காக இவர்களுக்கு தனி இடம் வழங்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்கின்றனர். மலைப்பகுதியில் போதிய போக்குவரத்து வசதி இல்லாததால் தற்போது வாரத்திற்கு 2 நாட்கள் மட்டும் உழவர் சந்தையில் கடை அமைக்க திட்டமிட்டுள்ளனர். தங்களுடைய பொருட்களை விற்பதற்கு சந்தை கிடைக்காத நிலையில் தற்போது களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக சூழல் மேம்பாட்டு அலுவலர் கணேசன் சந்தையை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிகழ்ச்சியின் போது மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வேளாண்மை அசோக்குமார், வேளாண்மை விற்பனை மற்றும் வணிக வரித்துறை துணை இயக்குனர் முருகானந்தம், உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் பாப்பாத்தி மஜித், உதவி மேலாண்மை அலுவலர்கள் திருமுருகன் மற்றும் உத்தமன் ஆகியோர் உடனிருந்தனர். மயிலார் காணி குடியிருப்பு சூழல் மேம்பாட்டு குழு காணி மக்கள், அதாவது இவங்கெல்லாம் மலைவாழ் மக்கள், களக்காடு முண்டந்துறையில் இருக்காங்க. இவங்க வாழ்வாதாரத்துக்காக களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திலிருந்து நாங்கள் இவங்களுக்கு முதல் முறையாக மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனுக்கு ஏற்பாடு பண்ணோம். தமிழ்நாட்டிலே இவங்க தான் ஃபஸ்ட்டு மலையில் விளைகிற பொருளுக்கு முதல் முறையாக ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் வாங்கினாங்க. எல்லா பொருளும் வந்து தரம் குறையாத கெமிக்கல் பெஸ்டிசைடு இல்லாத பொருள். இதனால் இவங்களோட வாழ்வாதாரம் 2 மடங்கு அதிகமாயிருக்கு. எல்லாமே விலை வந்து மற்ற பொருளை விட இதோட விலை கொஞ்சம் அதிகம், ஏன்னா மருத்துவ குணம் இருக்கிறது. இதுக்கு ஹெல்ப் பண்ண மாவட்ட நிர்வாகம் மற்றும் அக்ரி மார்க்கெட்டிங் இவங்கெல்லாம் இங்கே டைரெக்டாக உழவர் சந்தையில் ஃபஸ்ட் டைம் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்ரி மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் எங்கள் சார்பாக மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மக்கள் இதனால் பயன்பெறுவாங்க. இவங்க எல்லாருக்கும் இந்த சமூகம் மொத்தமாக மேம்படும். இந்த அக்ரி மார்க்கெட்டிங்கில் டைரெக்டாக இவங்களுக்கு உழவர் சந்தையில் இடம் கொடுத்தது. களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயத்திலிருந்து மயிலாறு காணி குடியிருப்பு பழங்குடியின மக்கள் வந்து அவங்களோட விளைபொருட்களை வந்து சரியான விலை கிடைக்குமாறு ஈகோ டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் கணேசன் சார் தலைமையில் இங்கே வந்திருக்காங்க. நம்ம உழவர் சந்தையில் இப்போ கடந்த 2 வாரமாக அவங்க வந்து இங்கே கடை கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்களோட அறிவுரைப்படியும் எங்கள் வேளாண்மை துணை இயக்குனர் திரு முருகானந்தம் அவர்கள் ஒப்புதலும்படியும் நாங்கள் வந்து இந்த பணியை செஞ்சுட்டு வரோம். இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது பொதுமக்களோட. அவங்களோட வந்து பொருட்களுக்கு வந்து எந்தவித ரசாயன உரமும் எதுவுமே இல்லாமல் இயற்கை முறையில் விவசாயம் பண்ணதுனால மக்களோட உடல் நலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் அது ரொம்ப பெரிதும் உபயோகம் இருக்கிறதுனால அவங்க வந்து விரும்பி வாங்குகிறாங்க. அந்த மக்கள் வந்து மிளகு, அத்தி, நெல்லி, சர்க்கரை நெல்லி, பலா போன்ற அரிய பொருட்கள்லாம் அங்கே கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லா மக்களுமே விரும்பி வாங்குகிறாங்க. எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கடை எங்கள் உழவர் சந்தையில் நாங்கள் ஆரம்பிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு உதவியாக இருந்த எங்கள் வேளாண்மை உதவி அலுவலர்கள் திருமுருகன், உத்தமன் அவங்களுக்கும் நான் நன்றி குறிக்கிறேன். கணேசன் சாருக்கும் நன்றி குறிக்கிறேன். மேலும் மேலும் இவங்க நல்லா வாழ்வாதாரம் பெறக்க என்னுடைய வாழ்த்துக்கள். எங்களுக்கு வந்து இந்த மயிலார் காணி குடியிருப்பு சூழல் மேம்பாட்டு குழு மூலம் வனத்துறை மூலம் வந்து இந்த ஆர்கானிக் சர்டிஃபிகேட்ஸினை வந்து எங்களுக்கு வந்து வாங்கி தந்து, அதோட வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய நம்ம ஊண்டுதல் வர எங்களுக்கு வந்து இந்த கடையை வந்து நம்ம வேளாண் வந்து அவங்க இந்த தந்திருக்காங்க. இந்த இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப மேல் இப்போ மேல் மேன்மடையதுக்கு ரொம்ப வாய்ப்பு இப்போ உள்ளது. மக்களும் வந்து எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா எல்லா நம்முடைய பொருட்களுக்கு வந்து எல்லா பொருட்களும் வந்து தரமான விலை கிடச்சிருக்கு. நம்ம வந்து இதுவரைக்கும் நம்முடைய பகுதியில் வந்து எங்கள் மக்களுக்கு வந்து இந்த உரங்களை பற்றியே தெரியாது. அவங்க இயற்கையாக வந்து நம்ம காலங்காலமாக விவசாயம் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ வந்து வனத்துறை மூலமாக அதை வந்து அவங்க இந்த அவங்களுடைய பொருளுக்கு வந்து உங்களுக்கு நல்ல விலை கிடைக்கணும் அப்படிங்கிற சொல்லி நோக்கத்தோடு அவங்க வந்து இந்த முயற்சி எடுத்துருக்கிறதுக்கு வந்து எங்கள் மக்கள் சார்பாக வந்து வனத்துறை மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு ஆமாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.